வெல்கம் டு இ கிளாஸ் ஆன்லைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பதினெண்கீழ்கணக்கு நூல்கள் குறித்த செய்திகளை பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பதினெண்கீழ்கணக்கு நூல்கள் என்பது சங்க காலத்திற்கு பின்னால் வந்த நூல்கள். இவை எல்லாம் அறநூல்கள் என்று அழைக்கப்படும். இவைகள் எல்லாம் அறநூல்கள், சரிங்களா? சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் பதினெண்கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும். இதனை நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் என்று அழைப்பார்கள், சரிங்களா? இருண்ட கால இலக்கியங்கள் என்றும் இவை அழைக்கப்படும். இவை இருண்ட கால இலக்கியங்கள் என்றும் அழைக்கப்படும். பதினெண்கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிற இந்த ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, மயிலைநாதர், சரிங்களா? அதுக்கப்புறம் பதினெண்கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறுவது பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியலில் பதினெண்கிழக்கு நூல்களுடைய இலக்கணத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து பதினெண்கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா, 11. ஓகேவா? இதுல 11 அறநூல்கள் என்னென்ன? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, இது எல்லாம் அறநூல்கள். அறநூல்கள் 11. அதுக்கடுத்து அகநூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா, 6, சரிங்களா? அது என்ன? கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, இந்த 6 அகநூல்கள். ஒரே ஒரு நூல் மட்டும் என்னன்னா புறநூல், அது என்னன்னா களவழி 40, சரிங்களா? நீதி நூல்களுள் மிக சிறியது எது அப்படின்னா, இன்னா 40. நீதி நூல்களுள் மிக பெரியது எது அப்படின்னு சொல்லி சொன்னா, திருக்குறள். அகநூல்களில் சிறியது அப்படின்னு சொல்லி சொன்னா, கார் 40. அதுக்கடுத்து அகநூல்களில் பெரியது அப்படின்னு சொல்லி சொன்னா, திணைமாலை 150. இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படுபவை இன்னா 40, இனியவை 40. இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த 17 கீழ்கணக்கு நூல்களுடைய அட்டவணைகளை கொடுத்திருக்காங்க. என்ன? மொத்தம் 18 நூல். அதனுடைய பொருள் என்ன? அறமா புறமா அப்படிங்கிறது. எது எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் 11 வரைக்கும் இது அறம் சார்ந்தது, அடுத்து வரக்கூடிய 6 நூல்கள் அகம் சார்ந்தது, சரிங்களா? களவழி 40 மட்டும் புறம் சார்ந்தது. கைநிலையும் என்னதான்? அகநூல்கள் தான், சரிங்களா? இது அகம். இதுல பாடல் வந்து 400. இதனுடைய பாடல் வரிகள், ஒவ்வொரு நூல்கள்லையும் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக இதனுடைய ஆசிரியர், இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே முக்கியமானது, எல்லாமே கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த 15 கீழ்கணக்கு நூல்களுடைய ஆசிரியர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாலடியார் என்பது சமண முனிவர்களுடைய தொகுப்பு, சமண முனிவர்கள் எழுதியது. நான்மணிக்கடிகை என்பது விளம்பி நாகனார். இன்னா 40 எழுதியவர் கபிலர். இனியவை 40 எழுதியவர் பூதஞ்சேந்தனார். திருக்குறள் திருவள்ளுவர். திரிகடிகத்தை இயற்றியவர் நல்லாதனார். ஆசாரக்கோவையை இயற்றியவர் பெருவாயில் முள்ளியார். அதுக்கப்புறம் பழமொழி 400 மூன்றுரை அறையனார். சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் காரியாசான். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். கார் 40 கண்ணன் கூத்தனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார். ஐந்திணை 70 மூவாதியார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமொழி 150 கனிமேதாவியார். கைநிலை எழுதியது புல்லாங்காடனார். களவழி 40 எழுதியது பொய்கையார். 15 கீழ்கணக்கு நூல்களில் முதலாவது சொல்லப்படக்கூடியது வந்து நாலடியார். நாலடியாரை யார் இயற்றியது? சமண முனிவர்கள் இயற்றிய தொகுப்புக்கு பேர் தான் என்னது? நாலடியார், சரிங்களா? இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னா, பதுமனார். பல நபர்கள் எழுதிய தொகுப்பு இது, சமண முனிவர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தொகுத்தது தான் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பதுமனார். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 400 பாடல்கள் இருக்கு. இது எந்த பொருள் வகையை சார்ந்தது? அறப்பொருள் வகையை சார்ந்தது. இதனுடைய பா வகை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வெண்பா. அதுக்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் இது 4x400 என்றும் நாலடியார் என்றும் வழங்குவர், சரிங்களா? இதுல மொத்தம் எத்தனை அடியா இருக்கும்? 4x4 அடிகளால் 400 பாடல்களை கொண்டது. இதற்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, 4x400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம், இதெல்லாம் இதற்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள். அடுத்து நூல் பகுப்பு. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. அறத்துப்பால் 13 அதிகாரம், அடுத்து அறத்துப்பால் 13 அதிகாரம், பொருட்பாலை விளக்கக்கூடிய 24 அதிகாரம், இன்பத்துப்பாலை விளக்கக்கூடிய 3 அதிகாரம். இந்த நூலுடைய சிறப்பு என்னன்னா, முப்பெரும் அறநூல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எது எதுனா, திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. ஸோ அதுல ஒரு நூல் தான் என்னது? நாலடியார். இந்நூலை ஜியுபோப் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ இந்த நூலுடைய பெருமையை விளக்கும் அடிகள் தான் என்னன்னா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும்
சொல்லுக்குறுதி, பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள்லாம் இதனுடைய சிறப்பை உணர்த்தக்கூடியவை. இது சம்பந்தமான பொதுவான வேற என்ன குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் என்னது? நாலடியார். நாலடியாருடைய முதல் இயல் என்ன அப்படின்னா துறவரவியல். இந்த நூலை தொகுத்தவர் பதுமனார். நூலை முப்பாலாக பகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மர், சரிங்களா? இந்த நூலிற்கு உரை கண்டவர் யார் யார் இதுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மர் மற்றும் பதுமனார். இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? இதற்கு உரை எழுதியிருக்காங்க. அதற்கடுத்து இந்நூல் என்ன செய்யுதுன்னா முத்தரையர் பற்றி கூறுகிறது. இந்நூல் முத்தரையர்களை பற்றி கூறுகிறது. பெருமுத்தரையர் என்ற சிற்றரசரை பற்றி கூறுகிறது. நாலடியார்களின் உரைகளை உள்ளடக்கியதுதான் நாலடியார் உரைவளம் என்னும் நூல். அதுக்கடுத்து நாலடியாரில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில, ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய, கல்வியே கல்வி அழகே அழகு. இது எல்லாம் நாலடியாருடைய சிறப்பு வரிகள். நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா நான்மணி கடிகை, சரிங்களா? நான்மணி கடிகை இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார், ஊர் விளம்பி, பாடல்கள் மொத்தம் 106, பாவகை வெண்பாவால் ஆனது, காலம் 4ஆம் நூற்றாண்டு. இதற்கே நான்மணி கடிகை என்ற பெயர் வந்ததுன்னா 4 மணி கூட்டல் கடிகை. கடிகைன்னா துண்டு, ஆபரணம், தோல்வலை அப்படிங்கிற பொருள் இருக்கு. 4 மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வலை போல் 4 நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்டது. 4 அறக்கருத்துக்களை கூறக்கூடியது. சரி, அடுத்து முதல் 2 கடவுள் வாழ்த்து பாடலிலும் 4 கருத்துகள் உள்ளன. கடவுள் வாழ்த்து யாரை பற்றி சொல்லுதுன்னா திருமாலை பற்றி சொல்லுகின்றது. அதுக்கடுத்து பொதுவான குறிப்புகள். இதுல ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துகள் இருக்கும்னா 4 கருத்துகள் இருக்கும். இதுல வடமொழி கலப்பு என்ன செஞ்சிருக்கு? அதிகமா இருக்குது. இந்நூல் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. அம்மை என்ற வனப்பிற்குரியது. ஜியு போப் இந்நூலுடைய 7100 ஆகிய இரு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இந்நூலின் மிக பிரபலமான அடி என்ன அப்படின்னு சொன்னா, யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்பது இதனுடைய மிக பிரபலமான வரி. மிக முக்கியமான அடிகள் பாருங்க, யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. ஸோ இந்த வரிகள் எல்லாம் நான்மணி கடிகையினுடைய முக்கியமான வரிகள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது இன்னா நாற்பது. இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கபிலர். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்த நூல் 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. இதனுடைய பாடல்கள் கடவுள் வாழ்த்து பிளஸ் பாட்டு 41, பாவகை வெண்பா. இதற்கே இன்னா நாற்பதுன்னு சொன்னா இன்னாங்கிற வார்த்தைக்கு துன்பம் என்று பொருள். இன்னது இன்னது இன்னா என 40 பாடல்களில் கூறு. அதாவது எதை எதெல்லாம் செய்தால் துன்பமான செயல்னு சொல்லி 40 விஷயங்களை விளக்குவதனால் இதற்கு பேர் என்னது? இன்னா 40 என்று பெயர் வந்தது. இதற்கு கடவுள் வாழ்த்தில் யாரை பத்தி பாடப்பட்டிருக்குன்னா சிவன், பலராமன், திருமால், முருகன் என்னும் 4 கடவுளரையும் வணங்காமை துன்பம் என கூறுகின்றார். இந்த 4 கடவுள்களையும் வணங்காமல் இருப்பது துன்பம் என்று அந்த கடவுள் வாழ்த்து பாடலில் சொல்றார். அதுக்கடுத்து பொதுவான குறிப்புகள் இதை பற்றி. இந்நூல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும். நான் சொன்னேன்னா இன்னானது செய்யக்கூடாத துன்பம் மிகுந்த செயல்கள். இந்நூல் அம்மை என்ற தொல்காப்பிய வனப்பிற்கு உரியது. கபிலரிடம் சைவ வைணவ பேதம் இல்லை. அவர் என்ன பார்க்கல? சைவம் தனி வைணவம் தனி, எந்த ஒரு பிரிச்சு பார்க்கல. அடுத்து சங்க கால கபிலரும் இவரும் வேறு வேறு. சங்க காலத்துல ஒரு கபிலர் இருந்தார் இல்லையா, அந்த குறிஞ்சி திணை பாடுறது. அந்த கபிலரும் இந்த கபிலரும் ஒண்ணு கிடையாது, வேற வேற. அடுத்து இந்நூலில் 164 இன்னாத செயல்கள், துன்பமான பாவமான 164 செயல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இதுல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து இதுல முக்கியமான அடிகள், உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா, தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா, குலவிகள் உற்றப்பினி இன்னா, இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. இதெல்லாம் இன்னா நடப்பதனுடைய முக்கியமான வரிகள். அதற்கடுத்து இனியவை 40. இதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா பூதஞ்சேந்தனார், காலம் 2ஆம் நூற்றாண்டு, சரிங்களா? இதுல மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 41 பாடல், சரிங்களா? கடவுள் வாழ்த்து பாடல் 1, மொத்தம் பாடல் 40. இது பாவகை வெண்பா. இப்போ இனியவை 40னா நன்மையான விஷயங்கள், இனிமை பயக்கக்கூடிய 40 பாடல்களை கூறுவதால் இது இனியவை 40 என்று பெயர் பெற்றது. இதுல கடவுள் வாழ்த்தை பத்தி என்ன சொல்லப்படுதுன்னா சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகள் மூவரையும்
வணங்குவது இனிது. அங்க எப்படி இந்த நாலு பேர்த்த வணங்கலைன்னா துன்பம் சொன்னாங்களோ, அது மாதிரி இங்க ஒரு மூன்று கடவுள் பெயரை சொல்லியிருக்காங்க. இந்த மூன்று நபர்களை வணங்குதல் சிறப்பு இனிமைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு கடவுள் வாழ்த்துல. பொதுவான குறிப்புகள், இன்னுள்ள மொத்தம் எத்தனை நல்ல செயல்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா 124 நல்ல செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதன் முதலாக கூறிய நூல். அப்போ பெண்ணை இழிவுபடுத்துவது நஞ்சு, அது தப்பு அப்படிங்கிற வழக்கத்தை முதன் முதல்ல சொன்ன நூல் எதுனா இனியவை 40. இதெல்லாம் இனியவை 40 முக்கியமான அடிகள். அதற்கடுத்து திரிகடுகம். திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும் யாரு, நல்லாதனார். இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் 100, கடவுள் வாழ்த்து பாடல் 1. அடுத்து இதனுடைய பாவகை வெண்பா. இப்ப இதுக்கு ஏன் திரிகடுகம் ஃபர்ஸ்ட் பேரு வந்துச்சுன்னா, சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பன. அது போன்று இந்நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் என்ன செய்தாம், உள்ளத்துடைய நோயை போக்குதாம். அதனால இதுக்கு பேர் என்னது, திரிகடுகம். திரி என்றால் 3 என்று பொருள், கடுகம் என்றால் காரம் உள்ள பொருள். அதுக்கடுத்து ஆசிரியர் குறிப்பு, இந்த நல்லாதனார் எங்க பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர். சரிங்களா, இவர் யாருங்கிற பெரிய குறிப்புகள் எதுவும் கிடைக்கல, ஆனால் இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் என்று பாயிரத்தினுடைய வரிகளில் இவரை குறிப்பிடப்படுவதால் இவர் என்னவாக இருந்திருக்கலாம், போர் வீரராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதுக்கடுத்து பொதுவான குறிப்புகள் இதை பத்தி. திரிகடுகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்ததுதான் திரிகடுகம் சொல்லக்கூடியது. எது, திவாகர நிகண்டில் சொல்லப்படுது. நிகண்டுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகராதி, நம்ம டிக்ஷனரி சொல்றோம் இல்லையா அந்த இது. அதுக்கப்புறம் இந்நூலின் கடவுள் வாழ்த்து யாரை பத்தி பாடியிருக்காங்க, திருமாலை பற்றி பாடியிருக்காங்க. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொல் வருகிறது. ஒவ்வொரு பாடல்லையும் இந்த ரெண்டு வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல். சரிங்களா, மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல். இந்நூலில் 66 பாடல்களில் நன்மை தருபவை எவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நூலில் 34 பாடல்களில் தீமை தருபவை எது என்றும் கூறப்பட்டுள்ளது. கணவன் மனைவியை பற்றிய வாழ்க்கையை பற்றி எத்தனை பாடல் இருக்கா, இதுல 35 பாடல் சொல்லப்பட்டிருக்காம். மொத்தம் இந்த நூல்ல இருக்கக்கூடிய அறக்கருத்துகள் எத்தனை, 300 அறக்கருத்துகள் இந்த நூல்ல அடங்கியிருக்கு. அதுக்கடுத்து முக்கிய அடிகள். அதுக்கடுத்து பாருங்க, நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாண் என்பான் விருத்திருக்க உண்ணாதான். இது போன்ற இந்த வரிகள் எல்லாம் இந்த இனியவை 40 முக்கியமான வரிகள். அதற்கடுத்து நம்ம 11 கீழ் கணக்குல பார்க்க போறது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவைன்னா என்னன்னா இதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பாடல்கள் மொத்தம் 100 பாடல் இருக்கு. இதுல பாவகை வந்து பல்வேறு வெண்பா வகைகள் கலந்து வந்திருக்கக்கூடிய நூலாகும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, கொல்லத்தக்க ஆசாரம் என்றும் தள்ளத்தக்க ஆசாரம் என்றும் இரு நோக்கில் ஆசிரியர் அருளியுள்ளார். நீராடல் ஆடல் அணிதல் உணவு முறைமை உண்ணும் திசை போன்றவை கொல்லத்தக்க ஆசாரங்கள். எச்சிலுடன் செய்யத்தகாதவை நின்று கிடந்தது உண்ணாமை ஆகியவை தள்ளத்தக்க ஆசாரங்கள். ஃபர்ஸ்ட் ஆசாரம் அப்படின்னா என்ன சொல்லி தெரியணும், ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி. அப்ப நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் கொல்லத்தக்க ஆசாரம், தீய ஒழுக்கம் எல்லாம் என்னது, தள்ளத்தக்க ஆசாரம். சரிங்களா, அப்ப கோவை அப்படின்னா தொகுப்பு. அப்போ ஆசார கோவைல என்னது, ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பதுதான் இதனுடைய பொருள். வட நூல்களான சுகர ஸ்மிருதி போதையான தர்ம சூத்திரம் போன்ற நூல்களினுடைய சாரம், அதனுடைய சுருக்கம் தான் என்னது, இந்த ஆசார கோவை என்பது. ஒழுக்கங்கள் என்னென்ன என்பதை அடுக்கி கொண்டே கூறும் நூல் இது. இதுல வெறும் இந்த வெண்பான் இல்ல, வெண்பாவனுடைய பல வகைகள் கலந்து பாடப்பட்ட நூல் இது. சரிங்களா, இந்த இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கயத்தார் பெருவாயின் முள்ளியார் என்று அழைக்கப்படுபவர். இந்நூல் கடவுள் வாழ்த்து சிவபெருமானை பற்றி பாடுகிறது. சரிங்களா, இந்நூலுடைய கடவுள் வாழ்த்து சிவபெருமானை பற்றி வந்திருக்குது. மேற்கோள் சில வரிகள் கொடுத்திருக்காங்க, இந்த வரிகளை என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பழமொழி 400. பழமொழி 400 எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, மூன்றுரை அரையனார். இதில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா, 400 பாடல்கள் இருக்குது. அடுத்து இதனுடைய பாவகை என்ன, வெண்பா. அடுத்து பெயர் காரணம், ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டப்படுவதாலும் 400 பாடல்களை உடையதாலும் இது பழமொழி 400 எனப்பட்டது. பழமொழி, சரிங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி பழமொழியாக உணர்த்துகிறது. இதனுடைய வேறு பெயர்கள் என்ன, பழமொழி உலக வசனம், இதெல்லாம் இதனுடைய வேறு பெயர்கள். ஆசிரியர் குறிப்பு,
மூன்றுரை என்பது அது அவருடைய ஊர் பெயர். அரையன் என்ற பட்டம் பெற்றவர் என்றும் சிலர் கூறுவர், சரிங்களா? மூன்றுரை என்பது ஊர் பெயர், அரையன் என்பது அவர் பெற்ற பட்டத்தின் பெயர், அதை சேர்த்து மூன்றுரை அரையனார். இந்த நூலை எப்படி பிரிச்சிருக்காங்க, பழமொழி நானூரை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, இந்நூலின் பெரும் பிரிவுகள் மொத்தம் 5 பிரிவாகவும் 34 இயல்களாகவும் பிரிச்சிருக்காங்க. பிரிவு 1ல என்ன சொல்லுவாங்கன்னா, கல்வி, ஒழுக்கம், புகழ், இது சம்பந்தமா 9 இயல்கள். பிரிவு 2ல சான்றோர், நட்பின் இயல்பு, இதுல 7 இயல்கள். பிரிவு 3ல முயற்சி, பொருள் பற்றியது, இதுல 8 இயல்கள். பிரிவு 4ல அரசர், அமைச்சர், பாடல் பற்றியது, இது 6 இயல்கள். அடுத்து பிரிவு 5ல இல்வாழ்க்கை, உறவினர், வீடு நெறி, இதை பற்றியது 4 இயல்கள், சரிங்களா? அதுக்கடுத்து பொதுவான குறிப்புகள். 15 கீழ்கணக்கு நூல்கள் உள்ள முப்பெரும் அறநூல்கள், சரிங்களா? முப்பெரும் அறநூல்கள் என்று அழைக்கப்படுவது எது? திருக்குறள், நாலடியார், பழமொழி நானூறு. அதுக்கடுத்து தொல்காப்பியர் பழமொழியை வேற எப்படியும் சொல்றாரு, இதனை முதுமொழி நானூறு, முதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி என்ற சொல் முதன் முதல்ல எங்க பழக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அகநானூர்ல வருது. இந்நூலை பதிப்பித்தவர் யாரு? செல்வசேகர முதலியார். 15 கீழ்கணக்கு நூல்கள் மிகுதியாக வரலாற்று குறிப்பை கூறும் நூல் இதுவே, சரிங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாம் இதனுடைய மேற்கோள், அணி எல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன். சோ இந்த வரிகள் எல்லாம் என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம 15 கீழ்கணக்கு நூல்கள்ல அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, சிறுபஞ்ச மூலம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, காரியாஸ்தான். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். வாழ்ந்த காலம் 5ஆம் நூற்றாண்டு. மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, கடவுள் வாழ்த்து பாடல் 1, 2000, 97 பாடல், சரிங்களா? இது பாவகையார் ஆனது, இது ஒரு சமண நூல். இதுக்கு என்ன பெயர் காரணம் சொல்லி சொன்னா, கண்டங்கத்திரி, சிறுவலுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய வேர்கள் இணைந்து மனிதனின் நோயை குணப்படுத்துவது போல, அந்த அஞ்சும் சேர்ந்து இது பண்றது போல, இந்த நூலில் உள்ள கருத்துக்கள் என்ன செய்யுது, மனிதனுடைய உள்ளப்பிணியை நீக்குகின்றது. அதனால இதுக்கு பேர் என்னது, சிறு பஞ்சம் மூலம். பஞ்சம்னா 5, மூலம்னா வேர். 5 வேர்கள் என்னென்னங்கிறத இங்க சொல்லியிருந்தாங்க, அந்த 5 வேர்கள் சேர்ந்து ஒரு மருந்து பொருள், சரிங்களா? சிறுபஞ்சம் மூலம் போன்ற பெருபஞ்சம் என்ற ஒன்றும் உண்டு. அவை என்னென்ன அப்படின்னா, வில்வம், பெருங்குமிழ், பாதிரி, தழுதாலை, வாகை. இந்த 5 என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, பெருபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரியாசானும் ஏலாதியின் ஆசிரியருமான கனி மேதாபியார், இவங்க ரெண்டும் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, மதுரை தமிழாசிரியர் மாகாயனாரின் ஒரு சாலை மாணவர்கள், ரெண்டும் ஒரே கிளாஸ், சரிங்களா? காரியாசானும் கனி மேதாவியாரும் இவருடைய மாணவர்கள். இந்நூல் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்தது. அதுக்கடுத்து தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் தான் என்னது, இந்த சிறுபஞ்சம் மூலம். அதற்கப்புறம் இதனுடைய மேற்கோள் வரிகள் கொடுத்திருக்காங்க, நூற்கு இயைத்த சொல்லின் வனப்பே வனப்பு, பேதைக்கு உரைத்தாலும் சொல் செல்லாது உணர்வு என்பது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 15 கீழ்கணக்கு நூல்களை ஒரு 9 நூல்களை இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல 15 கீழ்கணக்கு நூல்களுடைய அடுத்த நூல்களை, மீதி உள்ள நூல்களை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி.